சில நாட்கள் நம்ம எல்லாருக்குமே இப்ப தெரியும் எஸ்பிபி சார் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு கோவிட்காக. அண்ட் இப்போ வந்து அவர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காரு. இதை வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணது எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல். அண்ட் இதை தாண்டி கூட நிறைய ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அவர் வந்து காலமாயிட்டார் அப்படின்ட்டு. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து ஒரு ரெப்யூட்டட் நியூஸ் சேனல்ல கூட இந்த செய்தி வந்தது. இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ற மாதிரி எஸ்பி பாலசுப்ரமணியோட பையன் எஸ்பி சரண் வந்து இப்ப அபிஷியலா அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி ஃபேக் ரூமர்ஸ் எல்லாம் நம்பாதீங்க, எங்க அப்பா கிரிட்டிக்கலா தான் இருக்காரு ஆனா சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்காரு, எம்ஜிஎம் ஹெல்த் கேர்ல அவரை நல்லா பாத்துக்கிறாங்க, நாங்க எல்லாருமே கான்பிடண்டா இருக்கோம் எங்க அப்பா திரும்பி வருவாரு, அண்ட் உங்க கன்சர்ன் பிரேயர்ஸ்க்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் டைரக்டர் வெங்கட் பிரபு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, தயவு செய்து ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, நம்ம எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கலாம் எஸ்பிபி சாருக்காக, அவர் வந்து சீக்கிரமா ரிகவர் ஆகணும் அண்ட் திரும்பி நம்மள வந்து என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு வந்து டைரக்டர் வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு. இன்னொரு நியூஸ் என்ன வந்துட்டு இருக்குன்னா, எஸ்பிபி சார் ஐசியூல தான் இருக்காரு, வென்டிலேட்டர் சப்போர்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா டேஞ்சர் ஜோன்லாம் கிடையாது, இன்னும் ரெண்டு நாள்ல தான் தெரிய வரும் அவரோட ஹெல்த் வந்து எவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு. இது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து எஸ்பிபி சார் சீக்கிரமா உடம்பு சரியாய் திரும்பி வரணும் அப்படின்னு வந்து ட்வீட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. எஸ்பிபி சார் வந்து கிட்டத்தட்ட 40,000 பாட்டு வந்து பாடியிருக்காரு, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் வாங்கியிருக்காரு, இது மட்டும் இல்லாம பத்மபூஷணும் அவர் கிடைச்சிருக்கு. This is SP Balasubramanian. Since 2-3 days I was having little discomfort. Discomfort means this chest congestion, which for a singer it is nonsense. Phlegm forming and then cold and fever, on and off fever. These three things, but otherwise I didn't have any problem. But I didn't want to take it easy, so I went to the hospital and checked. And they said it's just a mild, very mild, positive of corona. You can stay home and self-quarantine yourself and take these medications, you will be all right. But I didn't want to do that. It's very tough at in the place with all the family. They can't leave you alone. They are very concerned. So I got and admitted in the hospital. All my friends are here. They are taking good care of me. I am in good hands. And I have good health. Nobody has to worry about this one. So please don't bother to call me to find out how I am. I am perfectly all right, excepting the cold and fever. Even the fever has subsided. In 2 days, I'll be discharged and I'll be home. Thanks for the concern. Lots of people are calling me. I could not attend so many calls. I have come here mostly to take rest so that there won't be any disturbance to me and take the medication. Okay? Thank you so much for your concern. And please don't bother calling me. I am fine. I'll be fine. Thank you.